ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். காலங்காத்தால தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வந்திருக்காங்க. எந்த செடியில் என்ன காய் கிடைக்கும், எந்த மரத்தில் என்ன பழம் கிடைக்கும் அப்படின்ட்டு உணவுக்காக அங்கும் இங்கும் அலைஞ்ச மனுஷன் பசியை போக்க நிரந்தர தீர்வு விவசாயம்தான்னு திங்க் பண்ணியிருக்கான் பாருங்க. அப்பாடா, அது எவ்வளவு பெரிய விஷயம்டா சாமி. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்டை சிக்கிறானா சாமி. விவசாயம் செய்யறதுக்கு விவசாய நிலம் இருக்கு, ஆனால் விவசாயம் செய்ய தண்ணீர் வசதி இருக்கா? ஒருவேளை நல்ல தண்ணி வசதி இருக்கிற எல்லோருமே விவசாயம் செய்கிறாங்களா? அப்படி செஞ்சாலும் சிறு விவசாயிகள் ஏதோ வீட்டு உபயோகத்துக்காகவும் பெரிய விவசாயிங்க வியாபாரத்துக்காகவும் சாகுபடி செய்கிறது வழக்கம். 5 அடி உயரத்துக்கு வளர்ந்து கம்பீரமாக நிற்கிற நெல் சாகுபடியை பார்த்து பிரமிப்பாயிடுச்சு. அடடா, யாராக இருக்கும் இந்த விவசாயி தெரிஞ்சுக்கலாமுன்னு நம்மளுடைய ஃப்ரெண்டு முள்ளு சீதா விவசாயி பரமேஷுக்கு ஃபோன் அடித்து விஷயத்தை கேட்டால், என்னோடய வயல்தான்ப்பா, நான் தான் நடவு செஞ்சுருக்கேன், அதை வந்து கருப்பு கவனி கிட்ட போய் பாருன்றார. அடப்பாவி பயல, இதை பற்றி இதுவரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லைன்னு நான் புலம்ப, அட சும்மா இருப்பா, பேச்சுவார்த்தையில் ஒரு நாள் சொன்னதான் ஞாபகம் இருக்குது அப்படின்றாரு. சரி, அது போனால் போட்டோம், நாம் மேட்ரு வருவோமா? இதுவரையில் பார்க்காதவங்க நல்லா பார்த்துக்கங்க, அதுக்கு பின்னாடி நான் பார்க்கல நீ பார்க்கல அப்படின்ட்டு சண்டை போடக்கூடாது. இதுதான் கருப்பு கவனி அரிசியோட நெல் பயிர். சாதாரண நெல் 2.5 அடி உயரம் வளர்ந்தாலே நெல் மணிகளோட வெயிட் தாங்காமல் அடிக்கிற காற்றுக்கு விழுந்துடுது. ஆனால் இது 5 அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு, ஆண்டவன் தான் துணை. எந்த விதமான ரசாயன உரமும் கொடுக்கல, இயற்கையான உரம்தான் கொடுத்துருக்கு. இதுக்கே இவ்வளவு வளர்த்தியாக வளர்ந்துருச்சு. ஒருவேளை ரசாயன உரம் கொடுத்துருந்தா எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும்ன்றாரு விவசாயி. இந்த கருப்பு கவனி அரிசியில் கால்சியம், அயன், நீர்ச்சத்து, நார்ச்சத்து இருக்குன்றாங்க. சக்கரை நோயை கட்டுப்படுத்தும்ன்றாங்க, புற்றுநோயை எதிர்க்கும்ன்றாங்க. 1 கிலோ அரிசியோட விலை தற்போது தோராயமாக 180 ரூபாய் அப்படின்ட்டு வேற சொல்கிறாங்க. உடலுக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஊட்டச்சத்து மிகுந்தது, மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட மருத்துவ குணமான பண்டங்களை தாத்தம் பூட்டம் காலத்திலேயே மறந்து விட்டுட்டோம். பவானி பொன்னி ஐயாறு, ஐயாறு 8 அப்படின்ட்டு பையூரை தாண்டி பல கிலோமீட்டர் கடந்துட்டோம். புது ரகங்களுக்கு மயங்கி கிடக்கிறோம். மயக்கத்தில் இருந்து தெளியணும், விழிப்போடு இருக்கணும். இன்னும் பேசிக்கிட்டே இருந்தால் காணொலியுடைய டைம் நேரத்தை கடந்துடும். அதனால் இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிடிச்சி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.